கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தின தியானத்தின் தலைப்பு எதிர்த்து நிற்கும் தேவன். அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். தானியேல் 5:20. தேவன் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டுன்னா அது பெருமைதான். தேவ பர்வதத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபீனாக இருந்தவன பாதாளத்துல தள்ளனதும் இந்த பெருமை தானே. வாலிபனா இருந்த அப்சலோம் தன் அழகை குறித்த பெருமையினால அழிந்து போனாரு. பாபிலோனின் பெரிய சக்கரவர்த்தியா திகழ்ந்த நேபுகாத்நேச்சார், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று இருதயத்தில் நினைச்ச மாத்திரத்துல மனுஷர்லிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தை போலானார்ல. இப்படி பெருமையினால விழுந்து போன அநேகரை குறிச்சு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு சொன்ன ஒரு ஓமையில ஆயக்காரன் தாழ்மையோடு, ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். ஆனால் பரிசேயனோ, நான் இந்த ஆயக்காரனை போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று தன்னை பற்றி பெருமையாக ஜெபித்தான். இவன் அல்ல, அந்த ஆயக்காரனே பாவ மன்னிப்படைந்து நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு கூறினார். ஆம், தாழ்மை உள்ளவர்களையே தேவன் நோக்கி பார்க்கிறார். ஒரு மனிதனை வீழ்த்த பிசாசானவன் பயன்படுத்தும் ஒரு வலிமையான ஆயுதம் பெருமையான எண்ணத்தை கொடுப்பதாகும். சாத்தான் இயேசு கிறிஸ்துவையே ஜீவனத்தின் பெருமையினால் சோதித்தவனாயிற்றே. ஆகவே பெருமையோடு எப்போதும் நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நாம தான் நம்ம இருதயத்தை ஆராய்ஞ்சி பார்த்து தேவதேவை நாடி தேவைப்படுமானா உபவாசம் கூட இருந்து ஜெபித்து இந்த பெருமையான சிந்தனைகளை விரட்டிவிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலும் ஏதேனும் பெருமையான எண்ணங்கள் உண்டா என்பதை ஆராய வேண்டும். குடும்பத்தை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, பெற்றோர் உயர் பதவியில் இருந்தால் அதை குறித்த பெருமை, நம் அழகு தாழ்ந்துகளை குறித்த பெருமை என உள்மனதில் ஒன்றோ பலவோ நம்மில் காணப்படுமானால் அவை நம்மை அழிவுக்கு நேராய் நடத்திவிடும். ஆகவே பெருமையை குறித்து ஜாக்கிரதையாயிருப்போம். தாழ்மையை ஆடையை போல தரித்து கொள்வோம். பெருமையையும் ஆண்டவர் வெறுக்கிற எல்லா தீய குணங்களையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்வோம். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு, ஆண்டவர் கிராம மிஷனரி இயக்கத்திற்கு தந்துள்ள 7000 மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்ற தரிசனம் நிறைவேற எங்களுக்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா?